ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மொபைல் கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 மொபைல் இருக்குது. 2, 4, 6, 8, 9 மொபைல் இருக்குது. ஸோ இந்த 9 மொபைலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து S20, சாம்சங் கேலக்ஸி S20 இது சின்னதாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு, 128 இது சரிங்களா. எஜ்ஜி மாடல் மாதிரி தான் இதுவும், பாக்ஸ்லாம் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாயா? நல்லா செக் பண்ணிக்கடா. அப்படியா? சாம்சங் கேலக்ஸி S20 15,500 ரூபா. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 8 GB ரேமு, 128 எஜ்ஜி ஸ்க்ரீன் இது, சின்னதாக இருக்கும் இங்கே பாருங்க. ஸோ உங்களுக்கு 15,500 ஓகேன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. எயிட் 128 சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S10 நினைக்கிறேன் இது, சாம்சங் கேலக்ஸி S10 Plus இது. ஸோ S10 Plus வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கோடு இருக்குது. அதே மாதிரி மற்றதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, கோடு மட்டும்தான் இதோட இஷ்யூவே சரியா. ரெண்டு கோடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 128 தான் இதுவும், 8 GB ரேம், 128 8,500 ரூபா, அதாவது 8,500 தரும். சாம்சங் கேலக்ஸியில் வந்து S10 Plus இது, Note 10 Plus மாதிரியே வருதுல்ல, அது மாதிரி S10 Plus இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 128 ஒரு தரமான மொபைல் தான் இது. சாரி, 12 GB ரேம்ப்பா இது, 12 GB ரேமு, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கேப்பா. ஆமாம், 12 GB ரேமு, 256 GB. ஆமாம், 1 TB 1000 GB. சாம்சங் கேலக்ஸி S10 Plus 12 GB ரேமு, 1 TB வந்து இதில் இருக்குது. 1 TB நம்மளே இது வரையும் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த சின்ன மாடலில் 1 TB கொடுத்துருக்காங்க. 1 TBனா 1000 GB ரேம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே பாருங்கள். பாருங்கள், 12 GB ரேமு, 1 TB ஹார்ட் டிஸ்க் ரேம் இருக்குது, 1 TB ஸ்டோரேஜில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா சொன்னால்? 8,500 ரூபா, 8,500. கோடு தான் இஷ்யூ, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் இது என்ன மாடல் இவன், எஜ் மாடலு, S7 எஜ்ஜா, S7 எஜ் இது. ஸோ இது வந்து சார்ஜ் இல்லை போல இருக்கு, இது ஆன் பண்ணு. சார்ஜ் போடுப்பா, இதான் இதில் போடு, இதில் போடு, சார்ஜ் போடு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S20, இதுவும் கோடு உள்ளது தான். S21னா S20 தெரியல, S21 சாம்சங் கேலக்ஸி S20 21 இது, 5G மொபைலு. இதுவும் கோடு இருக்குது, டிஸ்பிளே கோடு இருக்குது. மற்றபடி எத்தனை கோடுன்னா 4 கோடு இருக்குது, 1, 2, 3, 4 கோடு இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது, டிஸ்பிளேல கோடு விழுந்துருச்சு அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 10,500 ரூபா, 10,500 தரும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் வந்து நேற்று போட்டோம்ல அதே மாதிரி, அந்த மொபைல் கிடையாது, அது ஒன்றும் இருக்குது. இன்ஃபினிக்ஸில் வந்து Note 30 இது, Note 30 5G மொபைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டென்ட் இருக்குது, இதாக இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல டென்ட் இருக்குது. அதே மாதிரி கிளாஸில் கண்ணாடியில் இங்கே கை ஒரு ரேகை மாதிரி, அதாவது கிராச்சஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் ப்ரோக்கன் மாதிரி இருக்குது. அதான் பின்னாடி வந்து இங்கே கண்ணாடி உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் இஷ்யூவே. டிஸ்பிளே வந்து பக்காவாக இருக்குது. என்ன ஜிபிங்க இது? 8 256 GB. எவ்வளோ? 9,800 ரூபா. சார்ஜர்லாம் இருக்குல்ல, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 9,800 ரூபாய்க்கு தரோம். பில்லு இருக்குது, பில்லு எவ்வளோ ரேட் இருக்குது பாருங்கள், 16,500 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற விலை
9,800, அதாவது 9,800 தரோம். இன்னும் எத்தனை மாதம் வாரண்டி இருக்கு? 8 மந்த் வாரண்டி இருக்கு. இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. கிளாஸ் மேலே உள்ள கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கதா சொல்கிறாப்புல, கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காப்புல, டிஸ்பிளே ஒரிஜினல் தான், மேலே உள்ள கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க, சரியா? அதுவும் ஷோரூமில் தான் கொடுத்து மாற்றிருக்காங்க, அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,800. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 10 ப்ரோ 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இன்னும் இருக்குது, சார்ஜர் இருக்குது, இதுக்கு இருக்கு பாருங்கள். இதோட சார்ஜர் தான், இது சார்ஜர் பாக்ஸு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபி, இது 6 GB ரேமு, 128 ரியல்மியில் வந்து 10 ப்ரோ ப்ளஸ், இது ரியல்மியில் 5G மாடலு, பெரிய மாடல் இது, எட்ஜு ஸ்க்ரீன் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500, 14,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோ V25, எதுனா இதா விவோவில் வந்து விவோ V29e, விவோ V29e 9 மாதம் வாரண்டி உள்ளது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான், 19,500. அடுத்ததாக நேற்று போட்டது தான் இது, சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா A71, 8 GB ரேம், 128, இதோட விலை வந்து 7,800 ரூபாய்க்கு தரோம், 7,800க்கு தரோம். 8 128 நல்ல தரமாக இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பேக்ரவுண்ட் உள்ளது, பேக்டோர் கொஞ்சம் இதாக இருக்குது, டேமேஜாக இருக்குது. ஸோ இது வந்து 5,800. ஸோ எல்லாமே நம்ம போட்டோம், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்கள்.